ஏற்றுமதிக்கு பொருள் தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிறதையும் உலக அளவில் நாம் எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதிகபட்சமாக மூணு பொருளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க மூணுக்கு மேலே வேண்டாம் ஏன் அப்படின்னா அது நிறைய கன்ஃபியூஷன்ஸை வந்து எதிர்காலத்தில் உண்டாக்கும் ஓகே இந்த மூணு பொருளும் எப்படி இருக்கணும்னா வேறு வேறு செக்டர் இருக்கணும் டெக்ஸ்டைல் செக்டாரில் அதாவது அப்பேரல் இல்லை ஒன்று வெஜிடபிள்ஸில் ஒன்று ஸ்பைசஸ் செக்டாரில் ஒன்று இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் கார்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்டு வெஜிடபிள்ஸுங்கிறது தனி ஃபீல்டு ஸ்பைசஸ்ங்கிறது தனி ஃபீல்டு இப்படி மூணுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்றுக்கு டிமாண்ட் இருந்து அதுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே இப்போ ஒன்றுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு உதாரணத்துக்கு ஒரு ஏலக்காய் டென்மார்க்கில் மாதம் ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு ஒருத்தர் வாங்குறாரு ஒரு சின்ன பையர் அது என்ன ஆகும்னா மாதம் மாதம் அதே டேட்டில் வந்து ஷிப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஷிப்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தான் வேலை அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று இன்னொரு புது ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆர்டர் என்ன கிடச்சிருக்கு ஏலக்காய்க்கு கிடச்சிருக்கு அந்த ஏலக்காயை வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் மார்க்கெட் பண்ண பார்க்கலாம் ஏன் அது அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ரிப்பீட் ஆர்டர் கிடைக்கிதுன்னு வைங்க உங்கக்கிட்ட உங்களுக்கு தெரியாமலே ரெண்டு மேஜர் குவாலிட்டிஸ் இருக்குது என்ன ஹை குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ராம்ப்டாக டெலிவரி பண்ணுறீங்க இது ரெண்டும் தான் ஒரு இம்போர்ட்ருக்கு முக்கியம் ரேட்டெல்லாம் வந்து மூணாவது பட்சம்தான் கரெக்டான குவாலிட்டி கரெக்டான டயத்துக்கு டெலிவரி பண்ணிங்கன்னா பையன் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டு இதே ப்ராடக்ட்டை வேறு சில கண்ட்ரிக்கு பண்ணலாம் என்ன கண்ட்ரிஸ்க்கு பண்ணலாம் பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் டென்மார்க் பக்கத்தில் அந்த நார்டிக் ரீஜனில் வந்து என்னென்ன இருக்குது நார்வே இருக்குது ஐஸ்லேண்ட் இருக்குது இப்படி நீங்கள் பல கண்ட்ரிஸ்க்கு வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது அங்கே ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்படித்தான் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு நாம் கையில் ஏற்கனவே ரெண்டுக்கு நம்ம ஆர்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு புது ப்ராடக்ட் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஒன்று வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் எதை சேர்த்தாலும் சரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்து பக்காவாக இருக்கணும் ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாத பட்சத்தில் பையர் உங்ககிட்ட பேசும்போதே வந்து இவருக்கு இந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரே விலகி போயிடுவார் அதுக்கடுத்து உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்ன பொருள் ஏற்றுமதி பண்ணாலும் சரி அதை பற்றின முழு விவரம் உங்கள் ஃபிங்கர் பாயிண்டில் வச்சுருக்கணும் நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பையரும் உங்களை நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை நான் கேட்டு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பையர் வந்து கொஞ்சம் எசிடேட் ஆட ஹெசிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஜூன் ஒன்றா தேதியிலேருந்து ஆன்லைன் மூலியமாக எக்ஸ்போர்ட்ஸ் செமினார் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது